வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். குஜராத் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல், December 9 மற்றும் 14 தேதிகளில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. டூஜி அலைக்கற்றை வழக்கில் November 7 தீர்ப்பு தேதி, சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ பி சைனி அறிவிப்பு. அதிக வட்டி வசூலிப்போர் மீது கடும் நடவடிக்கை, முதல்வர் பழனிசாமி எச்சரிக்கை. பேனர் வைக்க தடை உத்தரவை கட்சி பாகுபாடுயின்றி நடைமுறைப்படுத்துக, தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். குஜராத் பேரவைக்கு 2 கட்டமாக December 9 மற்றும் 14 தேதிகளில் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குஜராத் பேரவையின் பதவிக்காலமும் ஹிமாச்சல பிரதேச மாநில பேரவையின் பதவிக்காலமும் வரும் ஜனவரியுடன் முடிவடைகிறது. ஹிமாச்சல பிரதேச பேரவைக்கு November 9 தேர்தல் நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஆனால் குஜராத் பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. இதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. பாரதிய ஜனதா அரசு வாக்காளர்களை கவரும் வகையில் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு வசதியாக தேர்தல் தேதி வெளியிடப்படவில்லை என காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. இதனிடையே குஜராத் பேரவை தேர்தலை தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. December 9 மற்றும் 14 தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் அச்சல் குமார் ஜோதி தெரிவித்துள்ளார். And the total number of electors as per the final roll of the electoral roll, which is published on 25th September 2017, the number is 4.33 crores. 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் November 7 தீர்ப்பு தேதி அறிவிக்கப்படும் என சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ பி சைனி அறிவித்துள்ளார். தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ பி சைனி 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கை 10 ஆண்டுகளாக விசாரித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா, திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் மீதான இந்த வழக்கின் தீர்ப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனிடையே இன்று தீர்ப்பு தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி சைனி கடந்த மாதம் அறிவித்திருந்தார். இதனையடுத்து இன்று காலை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆ ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் ஆஜரானார்கள். 2G அலைக்கற்றை வழக்கில் November 7 தீர்ப்பு தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி சைனி அறிவித்தார். மக்களிடம் அதிக வட்டி வசூலிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை முதல்வர் பழனிசாமி வெளியிட்டுள்ளார். தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு தனியாரிடம் கடன் வாங்கும் மக்களிடம் சட்டத்திற்கு புறம்பாக அதிக வட்டி கேட்டு கடன் கொடுத்தவர்கள் வற்புறுத்துவதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் பழனிசாமி, இத்தகைய அதிக வட்டி வசூலிப்பவர்களிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அதீத வட்டி வசூலித்தல் தடை சட்டம் 2003 கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதீத வட்டி வசூலிப்பவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என கூறியுள்ள முதல்வர் பழனிசாமி, அதிக வட்டிக்கு பணம் பெற்றவர்கள் அதீத வட்டி வசூல் தடை சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் பணம் செலுத்தி நிவாரணம் பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வித அச்சமும் இன்றி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்களிடம் புகார் அளிக்கலாம் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். கந்துவட்டி கொடுமையை கண்டித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருக்க முயன்ற மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினியும் அவருடைய தந்தையும் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கந்துவட்டி கொடுமை காரணமாக இசக்கிமுத்து என்பவர் தனது குடும்பத்துடன் தீக்குளித்தார். இசக்கிமுத்துவின் மனைவி சுப்புலட்சுமி, மகள்கள் மதிச்சாருண்யா, அக்ஷய பிரணிதா ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். பலத்த தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ள இசக்கிமுத்துவும் இன்று உயிரிழந்தார். இதனிடையே கந்துவட்டி கொடுமைக்கு எதிராகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியரை கைது செய்ய வலியுறுத்தியும் மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி, அவருடைய தந்தை ஆனந்தன் ஆகியோர் உண்ணாவிரதம் இருக்க முயன்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் இருக்க முயன்ற இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.
இதனிடையே திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் கந்துவட்டி தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தார். ராமச்சந்திரன் என்பவரிடம் வாங்கிய 10,000 ரூபாய் கடனுக்கு வட்டியுடன் சேர்த்து 18,000 செலுத்தியதாக ஆறுமுகம் தெரிவித்தார். எனினும் கந்துவட்டி கேட்டு ராமச்சந்திரன் மிரட்டுவதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாகவும் ஆறுமுகம் தெரிவித்தார். 10,000 அங்கிருந்து 3 வருஷம் வட்டி கட்டியிருக்கு, 18,500 வட்டி கட்டியிருக்கு. இன்னும் அது போக இன்னும் 15,000 கட்டாயம் கொடுக்கணும்னு சீசனில் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிருக்கேன். 15,000 கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க, ஜனவரி மாதம் கொடுக்கலாம்னு ஒன்று உள்ளே போடுவேன் அப்படின்னு முன்னீர் பணி சார். ரொம்ப தரவுறவு பேசுறாங்க, மறுத்துட்டாங்க, வழி இல்லாமல் தான் வந்திருக்கு. 10,000 வாங்கியிருந்தோம், 18,000 வட்டி கொடுத்துருக்கோம், இன்னும் எங்கிட்ட 20,000 நீங்கள் தரணும், வட்டி வட்டி மூலம் சேர்த்தே தரணும் அப்படிங்காங்க. நாங்கள் 10,000 வாங்கின முதல்ல மட்டும் மாதம் மாதம் 1,000 ரூபா தரக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்காங்க. அது தரணும் தந்தை அப்படின்னு சொல்லி போலீஸ் வீட்டுக்காரங்க மிரட்டிக்கு வாங்கிட்டாங்க கையில். சரி இப்படி வாங்கிட்டாங்க, நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ் போனால் அங்கேருந்து இங்கே விசாரணையே இங்கே விசாரிக்கிறது இங்கே விசாரிக்க மாட்டேங்காங்க. ஒரு மாதம் ஆகுது சார் நாங்கள். பேனர் வைக்க தடை விதித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை கட்சி பாகுபாடின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் போன்றவற்றிற்காக வைக்கப்படும் பேனர்கள் கட்டவுட்டுகளால் போக்குவரத்து இடைஞ்சலும் சுற்றுச்சூழலும் மாசுபடுவதையும் மக்கள் வெறுப்புடனும் எதிர்ப்புடனும் பார்த்து வருவதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், அரசு கட்டடங்கள், நெடுஞ்சாலைகள், தனியார் கட்டடங்கள், வீடுகள் ஆகியவற்றில் இடம்பெறும் அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள் வாகன ஓட்டிகளின் கவனத்தை சிதறடிக்கும் என பேசப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் தேவையின்றி பேனர்கள், கட்டவுட்டுகள் வைக்கக்கூடாது என்றும், போக்குவரத்திற்கு இடையூறாக சுவர் விளம்பரங்களை எழுதக்கூடாது எனவும் கொள்கை முடிவாக வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு தமிழக மக்களால் வரவேற்கப்படும் என நினைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவை தமிழக அரசு தான் சார்ந்த கட்சியின் நிகழ்ச்சிகளிலும் அரசு விழாக்களிலும் கடைபிடித்து முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பிற அரசியல் கட்சிகளும் இந்த உத்தரவை மதித்து தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே இலவச நீட் தேர்வு பயிற்சி அளிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சைதன்யா, சென்னையைச் சேர்ந்த ஸ்பீட் ஆகிய நிறுவனங்களுடன் பள்ளிக்கல்வித்துறை நீட் தேர்வு பயிற்சி மையம் தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதல்கட்டமாக 100 மையங்களில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும், இதில் 20,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் குறிப்பிட்டார். அரசு மையங்களில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி அளிக்கப்படாது என தெரிவித்தார். நம்முடைய அரசுடைய கொள்கை, நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் நமக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை முடிவிலிருந்து மாற்றங்கள் இல்லை. இருந்த போதிலும் நம்முடைய மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த பொது தேர்வாக இருந்தாலும் அதை சந்திக்கின்ற அளவிற்கு ஸ்பீட் நிறுவனத்தின் மூலமாக 2 மருத்துவர்கள் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இதற்காக முன்வந்து நம்முடைய மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக, அதுவும் இலவசமாக பயிற்சி அளிப்பதற்காக முன்வந்திருக்கிறார்கள். நிலவேம்பு குடிநீர் விவகாரத்தில் அடிப்படை ஆதாரம் இருந்தால் நடிகர் கமல்ஹாசன் மீது வழக்கு பதிவு செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் மக்களுக்கு நிலவேம்பு குடிநீரை விநியோகம் செய்து வருகின்றனர். சரியான ஆராய்ச்சி முடிவுகள் வரும் வரை நிலவேம்பு குடிநீரை தமது இயக்கத்தினர் விநியோகிக்க வேண்டாம் என கமல்ஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். கமலின் இந்த கருத்துக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. நிலவேம்பு குடிநீர் விவகாரத்தில் அரசுக்கு எதிராக தவறான கருத்தை கமல் பரப்புகிறார் என்றும், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தேவராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்தார். இதனை விசாரணைக்கு ஏற்ற நீதிமன்றம் நிலவேம்பு விவகாரத்தில் அடிப்படை ஆதாரம் இருந்தால் கமல் மீது வழக்கு பதிவு செய்யலாம் என்று உத்தரவிட்டது.
பெரம்பலூர் அருகே காய்ச்சல் காரணமாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 12 வயது சிறுமி உயிரிழந்தார். பெரம்பலூர் அருகே உள்ள அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரின் மகள் தனபாக்கியம். அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்த இவர் காய்ச்சல் காரணமாக அம்மாபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி தனபாக்கியம் பலியானார். இவர் எந்த வகையான காய்ச்சலில் பாதிக்கப்பட்டார் என மருத்துவர்கள் தெரிவிக்காதது மக்களிடையே டெங்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் இறங்கு முகத்தில் டெங்கு காய்ச்சல், அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் இறங்கு முகமாக உள்ளது என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை அரசு கல்லூரி மருத்துவமனையில் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செயலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் சிகிச்சை தொடர்பாக அவர்கள் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விஜயபாஸ்கர், டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 744 சிறப்பு மருத்துவர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். முழு வீச்சில் போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தால் இப்போ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை, அவற்றில் வந்து டெங்கு பாசிட்டிவ் எண்ணிக்கை கணிசமாக குறைய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நல்ல இறங்கு முகமாக இருக்கிறது. தில்லியில் நவம்பர் 20ஆம் தேதி 5 லட்சம் விவசாயிகள் பங்கேற்கும் போராட்டம் நடைபெறும் என தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். தில்லியில் ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் 100 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் இன்று காலை சென்னை திரும்பினர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய ஐயா கண்ணு, தமிழகத்தில் விவசாயத்தை அழித்து பெரு நிறுவனங்களை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக தெரிவித்தார். இதேபோல் விவசாயிகளின் நலனை காப்பாற்ற தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மரபணு மாற்றப்பட்ட விதையிலிருந்து வந்த உணவை சாப்பிட்டால் மூளை சக்தி இழந்துவிடும். எங்களது போராட்டம் 100 நாளிலே இந்தியா முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டோம். அந்த விழிப்புணர்வின் காரணமாக வருகின்ற நவம்பர் 20ஆம் தேதி டெல்லியிலே 5 லட்சம் விவசாயிகளை இந்தியா 29 மாநிலத்திலிருந்து திரட்டி இருக்கின்றோம். அவர்கள் லாபகரமான விலை கடன் தள்ளுபடி கிடைக்கும் வரை டெல்லியை விட்டு போக மாட்டாங்க. இதனையடுத்து தமிழக விவசாயிகள் ஐயா கண்ணு தலைமையில் தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலரையும் கூட்டுறவுத்துறை செயலரையும் சந்தித்து மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் டெங்கு உற்பத்திக்கு காரணமான 2166 பேருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. 7 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தலைமையில் 22 குழுக்கள் டெங்கு தடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வின் போது கீழ வடப்போக்கி தெருவில் இயங்கி வரும் தனியார் ஐ சாலைக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல் காட்டாற்றுப்பாலம் என்ற இடத்தில் கட்டுமான நிறுவனத்திற்கும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். டெங்கு தடுப்பு நடவடிக்கை காரணமாக அபராதம் விதிப்பு மற்றும் நோட்டீஸ் அனுப்பும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 ரவுடிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை அடுத்த மேட்டுப்பாளையத்தில் கடந்த 18ஆம் தேதி ரவுடிகள் ஷேகர், ஜெரால்ட், சதீஷ் ஆகிய மூவரும் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டனர். 5 தனிப்படை காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மாமூல் வசூலிப்பது தொடர்பாக மூவரும் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா, சுதாகர், வினோத், சின்னதுரை, நந்தகுமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கும் முக்கிய குற்றவாளி தமிழரசனை கைது செய்ய காவல்துறையினர் ஆந்திர மாநிலத்திற்கு சென்றுள்ளனர்.
தருமபுரியில் காலை 8 மணி முதல் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளுடன் சென்றனர். தொடர்ந்து மாறிவரும் பருவநிலை மாற்றத்தால் தருமபுரியில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டது. காலை 8 மணி வரை கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. பனிப்பொழிவால் ஏற்காடு, ஊட்டி மற்றும் கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் ரம்யமான சூழல் காணப்பட்டது. போன வாரம் பூரா நல்ல மழை, ஆனால் இப்போ வந்து திடீர்னு வெயில் காய்ச்சி, இன்றைக்கி வந்து பனி. இப்போ வந்து இதேமாரி பனி அடித்தா மாம்பு இதெல்லாம் உதிரும். போன வாரம்லாம் நல்ல மழை பெஞ்சு, ஒரு ரெண்டாளுக்கு முன்னாடி நல்ல வெயில், இன்றைக்கி அளவில்லாத பனி. அதனால் வண்டி ஓட்டுறதெல்லாம் ஹெட்லைட் போட்டுருந்தா வண்டி ஓட்டினாங்க. போகிற டூ வீலருக்கு முன்னாடி வரும்போது கண்ணு இல்லாதெல்லாம் ஹெட்லைட் டூ வீலர்லேயே போட்டுமுன்னாங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பாகற்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் மிளகாய், வாழை, இஞ்சி உள்ளிட்டவற்றை பயிர் செய்கின்றனர். மாவட்டத்தில் கடந்த பல வாரங்களாக மழை பெய்து வருவதால் பாகற்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட மகசூல் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் பாகற்காய் பெருமளவில் கேரள மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. சீசனில் கிலோவுக்கு 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் குண்டரிப்பள்ளம் அணை நிரம்பியுள்ளதால் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ளது குண்டரிப்பள்ளம் அணை. 3 ஆண்டுகளாக ஏற்பட்ட வறட்சி காரணமாக இங்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனிடையே குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து 30 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் 42 அடியை எட்டியது. எப்போது வேண்டுமானாலும் உபரிநீர் வெளியேற்றப்படலாம் என்ற நிலை உள்ளதால் வினோபா நகர், கொங்கற்பாளையம், தோப்பூர் உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அணை நிரம்பியுள்ளதால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இளையோர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அரையிறுதியில் பிரேசில் இங்கிலாந்து மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை கட்சியின் தலைவராக ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ளது. சீனாவின் தற்பொழுதைய அதிபர் ஜி ஜின்பிங் ராணுவத்தின் தலைவராகவும் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் பதவி வகிக்கிறார். தற்பொழுது நடைபெற்று வரும் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் ஜி ஜின்பிங் பதவிக்காலத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தவிர கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்ட விதிகள் புத்தகத்தில் ஜி ஜின்பிங்கின் பெயரை சேர்க்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 2012 ராணுவத்தின் தலைவராகவும் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்ற ஜி ஜின்பிங் 2022 பின்னர் ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளார். புனேவில் நடைபெறும் 2வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. மும்பையில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி இந்தியாவிற்கு அதிர்ச்சி தோல்வியை அளித்தது. இதனால் புனேவில் நடைபெறும் 2வது போட்டியில் சொந்த மண்ணில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் முயற்சியில் இந்திய அணி விளையாடுகிறது. அதே நேரத்தில் 2வது போட்டியிலும் வெற்றி பெற்று போட்டித் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் நியூசிலாந்து அணி களமிறங்கியுள்ளது. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன்களை எடுத்துள்ளது. New Zealand definitely has a much better new ball attack than what we saw from the Australians. Trent Bolt and Tim Southee getting the ball to move at good pace. Not easy to score off. Adam Milne coming in and bowling at pace as well. And then Santner. You can see Santner has learned from his last year's experience in India. Bowling much better than he did last year. I think the betting.
மதுராவில் நடைபெறும் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டியில் பங்கேற்க கோவில்பட்டியிலிருந்து 66 மாணவ மாணவிகள் ரயில் மூலம் புறப்பட்டு சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள பள்ளிகளில் கல்விக்கு இணையாக ஹாக்கி விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 4 முறை தேசிய அளவிலான போட்டியில் கோவில்பட்டி அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இந்த ஆண்டு தேசிய அளவிலான போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் வரும் 28 தேதி முதல் 31 தேதி வரை நடைபெறுகிறது. இதில் ஜூனியர், சீனியர் மற்றும் சூப்பர் சீனியர் பிரிவுகளில் கோவில்பட்டி கிருஷ்ணா பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரேசிலும் இங்கிலாந்தும் மோதுகின்றன. இரு அணிகளுக்கிடையேயான இந்த போட்டி கவுஹாத்தியில் நடைபெறுவதாக இருந்தது. அங்கு கனமழை கொட்டி தீர்த்ததால் ஆடுகளம் மிகவும் மோசமடைந்தது. இதனையடுத்து இரு அணிகள் மோதும் போட்டி கொல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. பிரேசில் அணி தனது காலிறுதிப் போட்டியில் ஜெர்மனியை அதிரடியாக வீழ்த்தி முன்னேறியுள்ளது. காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி அமெரிக்காவை 4-1 என்ற கோல் கணக்கில் திணறடித்தது. கொல்கத்தாவின் சல்லை திடலில் இன்று மாலை 5 மணிக்கு இங்கிலாந்தும் ஆட்டத்தை ரசிகர்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்துள்ளனர். இன்றிரவு 8 மணிக்கு நவி மும்பையில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் மாலி அணியும் ஸ்பெயின் அணியும் மோதுகின்றன. இனி சினி ட்வீட்ஸ். விவேகம் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையாததால் மன வருத்தத்தில் இருந்தார் அஜித். இதனையடுத்து லண்டன் சென்று ஓய்வு எடுத்துவிட்டு பிறகு சென்னை திரும்பியுள்ளார். தனது அடுத்த படத்தை இயக்க கே வி ஆனந்த், விஷ்ணுவர்தன், சிவா ஆகிய மூவரும் தயாராக இருக்கிறார்களாம். ஆனால் அஜித் யாரை தேர்வு செய்ய போகிறார் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அஜித் அடுத்த படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வரும் டிசம்பரில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகார்த்திகேயன், நயன்தாரா நடிக்கும் வேலைக்காரன் படத்தின் சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்றது. கருத்தவன் எல்லாம் என்ற அந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து நவம்பர் 2 இரண்டாவது சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாகிறது. இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் படத்தின் இசையமைப்பாளரான அனிருத் பதிவிட்டுள்ளார். சமபோதையாகாதே, இமைக்கா நொடிகள், ருக்மணி வண்டி வருது, ஒத்தைக்கு ஒத்தை ஆகிய 4 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் அதர்வா. இதனைத் தொடர்ந்து அண்மையில் வெளியான இவன் தந்திரன் பட இயக்குநர் ஆர் கண்ணனின் இயக்கத்தில் புதுப்படம் ஒன்றில் நடிக்க உள்ளார். இந்த தகவலை அதர்வா, கண்ணன் ஆகிய இருவருமே சமூக வலைதளங்களில் உறுதி செய்துள்ளனர். படத்திற்கு இன்னும் பெயர் சூட்டவில்லை. அடுத்த ஆண்டு ஜனவரி 1 திருநெல்வேலியில் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல். டிசம்பர் 9 மற்றும் 14 தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. டூஜி அலைக்கற்றை வழக்கில் நவம்பர் 7 தீர்ப்பு தேதி. சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ.பி. ஷைனி அறிவிப்பு. அதிக வட்டி வசூலிப்போர் மீது கடும் நடவடிக்கை. முதல்வர் பழனிசாமி எச்சரிக்கை. பேனர் வைக்க தடை உத்தரவை கட்சி பாகுபாடு இன்றி நடைமுறைப்படுத்துக. தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.